ப்ரோஸ் கிரியேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன அப்படி பார்க்கணும்னா, இது வந்து கர்ணக்கிழங்கு. இது வந்து விதைச்சி ஒரு ஆறு மாதம் கிட்ட ஆகும். இதை வந்து அறுவடை பண்ண போகிறோம். இதுக்கு நாங்கள் அறுவடை பண்ணுற என்னென்ன அறுவடை பண்ணுறது முன்னாடி என்னென்ன போட்டோம், என்னென்ன உரம் போட்டோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கர்ணக்கிழங்கு நாங்கள் ஒரு மண் தொட்டியில் வச்சுருந்தோம். இது சிமெண்ட் தொட்டியில் வந்து வச்சுருந்தோம். பாருங்கள், இங்கே வரையும் வந்து கிழங்குலாம் வெளியில் வந்து வந்துருச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். கூட வந்து ஓமவல்லி இருக்குது. ஸோ வந்து இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட் இந்த தொட்டி வந்து அப்படியே சாய்ச்சிடலாம். இது வந்து நம்ம எடுத்தோம்னா இது மட்டும்தான் தனியாக வரும். அதுக்காக வந்து இந்த மாதிரி கடப்பாறை ஒரு யூஸ் பண்ணி லைட் வந்து கொத்திக்கலாம். எவ்வளவுக்கு வேர்த்து இருக்குன்னு பாருங்கள். கிழங்குலாம் தெரியுது பாருங்க, இந்த இங்கே இருக்கு கிழங்குலாம். இங்கே கிழங்கு இருக்கு. இதெல்லாம் பாருங்க, அந்த சைடில் வந்து முளைச்சி வருது இன்னொன்று. வந்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கிழங்கு இருக்கு பாருங்க. கிழங்குலாம் நல்லா வந்து பெருசு பெருசாக வந்திருக்கு. இப்படிதான் வந்து நம்மளுக்கு வேரில் தான் கிழங்கு இருக்கும். இதை வந்து அப்படியே வேர்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு வளருது. வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளுக்கு இன்னும் கிழங்கு வந்து வைக்குது. இதெல்லாம் வேறு, இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து சுற்றி சுற்றி வந்து நம்மளுக்கு இந்த கிழங்கு சுற்றி தான் வந்து நம்மளுக்கு கிழங்கு வருது. கர்ணக்கிழங்கு வந்து முளைக்க வைக்கிறதுக்கு அந்த கிழங்கு செலக்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி வந்து முளைப்பு வந்திருக்கும். இந்த தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம முளைக்க வைக்கணும். முளைக்க வச்சோம்னா ஒரு 20 நாள் 15 நாள் அப்போ வந்து நம்மளுக்கு முளைப்பு வந்து வெளியில் தெரியும். அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கர்ணக்கிழங்கு நீங்கள் தனியாக வந்து உரம் போடணும் அப்படின்லாம் இல்லை, நார்மலாக எல்லா செடிக்கும் போடும் போதே போடுங்க. அடுத்து சாம்பல் மட்டும் நீங்கள் இதுக்கு போட்டிங்கன்னா வேரில் வளர்கிற கிழங்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா பெருசு பெருசாக வரும். இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து ஒரு கைப்பிடி வந்து சாம்பல் போட்டு விடுங்க. ஒரு 30 நாள் பழைய சாம்பலாக இருக்கணும், ஏன்னா சாம்பல் ஹீட்டு. அதனால் இது வந்துட்டு அறுவடை பண்ணுறது வந்து இந்த இலையெல்லாம் வந்து காஞ்சிருக்கணும். காஞ்சி பட்டு போனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அதை வந்து நான் ஏன் காஞ்சி பட்டு போகாமல் பச்சையாகவே இருக்கணும் உங்களுக்கு தோணும். நம்மளுக்கு வந்து பக்கத்தில் வந்து இன்னொன்று வந்து இதில் வந்து பக்கத்தில் இன்னொன்று முளைக்கும், அது வந்து காஞ்சி போயிடுச்சு, அடுத்து இன்னொன்று முளைக்கும். இந்த மாதிரி வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு பச்சைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து காஞ்சதுக்கப்புறமே வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம். வந்து கர்ணக்கிழங்கு ஃபுல்லாக எடுத்தாச்சு. கர்ணக்கிழங்கு அறுவடை பண்ணி ஒரு மாதம் கழித்து வந்து சமைங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு காரல் அடிக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இவ்வளோ கர்ணக்கிழங்கு வந்து கிடச்சிருக்கு. நாங்கள் வந்துட்டு ஒரு 3 கிழங்கு தான் வச்சோம். பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் வந்திருக்குன்னு. இதில் பாதி வந்து காஞ்சி போச்சு. நம்மளுக்கு இதில் இவ்வளோ கிழங்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.